Welcome to my channel. So, iniki na paaka porenaka pregnancy time la vandu pathingalanaka baby vandu inside the womb vandu like you know nammalku vandu kulandha vandu aayirudhu like you know baby is not like you know happy ah vandu illama irukiradhu. So, adala vandu pathingalana nammalku vandu eppadi theriyum aan kulandhukku eppadi theriyum illa pen kulandhukku eppadi theriyum. So, adha pathi dhaan iniki vandu pesaporum. So, kandippaga indha video vandu romba helpful ah irukum. Vaanga video kulla pogalam. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்களா ப்ரெக்னன்சி ஸ்டார்ட் ஆன பிறகு நம்மளோட ஹார்மோன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஹார்மோன் சேஞ்சஸ்னால நிறையவே மாற்றங்கள் இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும். சில பேர் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அதிகமாக வந்து கோவப்படுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ ப்ரெக்னென்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக ஒருத்தர் வந்து இருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. சில பேர் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி இல்லாமல் இருக்க முடியவே முடியாது. ஸோ எல்லாமே மிக்ஸ் ஆன மாதிரி லைக்கணும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் டிஃப்ரென்சஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ப்ரெக்னென்சியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில பேர் வீட்டில் வந்து சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும். லைக் யூனோ மாமியார் தொல்லை, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு தொல்லை, அது மாதிரிலாம் இருக்கும். லைக் யூனோ எல்லாம் வந்து கடந்து வந்திருப்போம். பட் பிகாஸ் என்னென்னா நம்ம வந்து ஓப்பன் அப் பண்ணி சொல்ல மாட்டோம். பிகாஸ் நம்மளுக்கு வந்து ப்ராப்ளமாக வந்து முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து மணி ப்ராப்ளமாக இருக்கலாம். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கலாம். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைக் யூனோ ஏதோ ஒரு லைக் யூனோ எல்லாமே இருக்கும். பட் என்னன்னா ஸ்டில் ஹாப்பி லைக் யூனோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எது ஹாப்பினஸ்ன்னே தெரியாமல் இருக்கலாம் இருக்கும். நான் அது மாதிரி என்னோட ஃப்ரெண்டு வந்து பார்த்துருக்கேன். ஸோ ஷி ஹாஸ் எவ்ரி திங் இன் ஹர் லைஃப். அதுதான் வந்து சொல்லுவாங்க கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கொடுத்துட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பினஸோட வேல்யூ வந்து தெரியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ நம்மளுக்கு வந்து டெஸ்ட் வச்சுனே இருப்பாங்க கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா லைக் அப்போ போகிற ஒரு கஷ்டம் வந்து வந்துனே இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்து கடந்து போனால் தான் தெரியும் அந்த ஒரு ஹாப்பினஸோட வேல்யூ. ஸோ அதுதான் சொல்லுவாங்க குழந்தை பிறந்த பிறகு குழந்தை வந்து கொஞ்ச நேரம் வந்து பசிக்காக அளவு வைக்கணுமா. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வி ஆர் கிவிங் ட்ரைனிங் டு த பேபி தட் நம்ம வந்து குழந்தைலேருந்தே வந்து பசியோட லைக்கணும் வலி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து தெரியணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பட் என்னன்னா அது வந்து அதே வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஃபில் பண்ணிகிட்டே இருந்தால் லைக் குழந்தைக்கு. ஸோ லைக் யூனோ அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா அது லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் கூட எடுத்துகிட்டு வரும். லைக் யூனோ அதிகமாக எடுத்த அமிர்தமும் விஷமும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எது ஒன்றுமே வந்து லைக் யூனோ ஈக்குவலாக இருக்கணும், பேலன்ஸபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து லைக் யூனோ எல்லோரும் வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க ப்ரெக்னென்சியில். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். சில பேர் வீட்டில் இப்போக்கிற காலகட்டத்தில் கூட நடக்குதோ லைக் யூனோ ஃபுட்டுக்காக பிரச்சனை பண்ணுறதோ மாமியார் இருப்பாங்க, இல்லை வேறு எதுனா பிரச்சனை பண்ணுறோம் டௌரிக்காக பிரச்சனை பண்ணுற மாமியார் இருப்பாங்க. ஸோ அது போல் வந்து நிறைய பேர் வந்து இருப்பாங்க லைக் யூனோ. ஸோ எது ஒன்றுமே சரி லைக் யூனோ ஒன்ஸ் நம்ம வந்து ப்ரெக்னென்சி ஸ்டார்ட் ஆனதுக்கு நான் பர்சனலாக பிலீவ் பண்ணுற ஒரு விஷயம் இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய லைஃப்லேயே வந்து நடந்தது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெல் எஜுகேட்டட், நானும் பார்த்திங்கன்னா நல்லா ஆர்ன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ லைக் யூனோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி ரன் பண்ணுறாமத்தோ ஆர்ன் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னுக்கோங்க. ஸோ லைக் யூனோ பட் ஸ்டில் வி ஆர் ஃபேஸிங் லைக் யூனோ நாட் ஓன்லி எஜுகேட்டட் நான் இல்லை அன்எஜுகேட்டட் லைக் யூனோ எதுவுமே கிடையாது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பர்சன் டு பர்சன் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு லைக் யூனோ அந்த ஒரு சுச்சுவேஷன்ஸ் வந்து இருக்கும் இல்லையா நம்ம வீட்டுங்களை நம்ம வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம். லைக் இன்னும் தேர்ட் பர்சன் யாரனே தெரியாதோ அதுங்கெல்லாம் வந்து கொஷின்ஸ் கேட்கும். ஸோ இது மாதிரிலாம் இருக்கும். ஸோ நான் ஒன்று தான் சொல்ல வரேன், இன்கேஸ் நீங்கள் வந்து டிப்ரெஸ்ட் ஆனாக்கா பேபி வந்து டிப்ரெஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து அதுதான் ப்ரெக்னென்சியில் வந்து சொல்லினே இருப்பாங்க லைக் யூ ப்ரெக்னென்சியில் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து ஹர்ட் பண்ணக்கூடாது, அவங்கள எஸ்பெஷலி தூங்கும் போது வந்து எழுப்பக்கூடாது, அப்புறமா இன்னொன்று சாப்பிடுங்கிறப்போ வந்து லைக் யூனோ எப்படி வந்து எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே காலத்தில் என் பாட்டு சொல்லுவாங்க. ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா எதனா வந்து ஹர்ட் பண்ணாலும் சரி, இல்லை எதனா வந்து பார்த்தீங்கன்னா ஹிம்சப்படுத்தினாலும் சரி, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாவமாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஏன் வந்து சொல்கிறாங்க அப்படின்னாக்கா இது மின்ன காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டெலிவரிக்குன்னு போனாங்கனுக்கோ அவங்களும் ஹாஸ்பிட்டலெலாம் எதுவும் இருக்காது. ஸோ நம்மளுக்கு ஒரு டெலிவரி ஒரு பர்த் கொடுக்குறப்போ ஸோ நிறைய பேர் என் சின்ன பாட்டி வந்து இறந்துட்டாங்க. என்னோட பாட்டியோட தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ணும்போது குழந்தை பிழைச்சிச்சோ அவங்க வந்து இறந்துட்டாங்களாம். ஸோ தெரியாது இல்லையா நம்ம வந்து டெலிவரி போகும்போது. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹாஸ்பிட்டல்லாம் வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாவம்ன்ற ஒரு விஷயத்தை வந்து எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சில பேர் வந்து நம்புவாங்க, நான் கூட பர்சனலாக நம்புகிறேன். பிகாஸ் என்னென்னா நானே வந்து என்னோடய ப்ரெக்னென்சி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து நம்மளை ஹர்ட் பண்ணியிருப்பாங்க, சில பேர் வந்து டார்ச்சர் கொடுப்பாங்க. ஸோ அவங்க லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ ஏதோ ஒரு ப்ராப்ளம் இந்த மேபி வேறு ரீசனுக்காக கூட இருக்கலாம். பட் என்னென்னா நான் பர்சனலாக வந்து பிலீவ் பண்ணுறேன் பிகாஸ் வி ஆர் கோயிங் த்ரூ தட் நம்ம வந்து பார்த்துன்னு இருப்போம் இல்லையா. ஸோ இது மாதிரிலாம் நடந்துச்சு இல்லையா நம்மளுக்கு, இது மாதிரிலாம் ஹர்ட் பண்ணாங்க இல்லையா நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து நம்ம வந்து பார்த்துன்னு இருப்போம். ஸோ ஏதோ ஒன்றுமே வந்து கடந்து போயிடணும். ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஹாப்பியாக இருங்க. ஸோ என்னோடய பொண்ணு பிறந்த பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ஒரு ப்ராப்ளம் இருக்கும், சில பேருக்கு மணி இஷ்யூஸு மொத்தத்துக்கு ஒரு மாதிரி இருக்கும்.
எல்லாத்தையும் ஒரு குழந்தை பிறந்த பிறக்கும் அந்த ஒரு ஹாப்பினஸ் வந்து இருக்கும் இல்லையா. ஒமே குட்னஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனுபவிச்சாலும் தெரியும். ஸோ எத்து பொண்ணுமே வந்து என்னென்னா சும்மா சும்மா டென்ஷன் எடுத்துக்கிறது. ஸோ லைக் நோ இது ஒன்றா எங்கள் அம்மா அடிக்கடிக்கு சொல்லுவாங்க, புருஷனாக சரியாக இருந்தாக்கா குப்பையாக பேசலாம் பேசிட்டோம், ஹஸ்பண்ட் கரெக்டாக இருந்தால் போதும் வேறு எதுவுமே கேர் பண்ணாருங்க. ஸோ சில பேர் சும்மா வந்து ஹர்ட் பண்ணுவோம், அவங்க நல்லா இருக்காங்க இல்லையா, நம்ம வந்து அவங்கள வந்து இப்படி இப்படி கீழ் பார்க்கணும் அப்படின்னு வந்து ஃபேமிலியில் நிறைய பேர் வந்து பண்ணுவாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதெல்லாம் வந்து கேர் பண்ணாதீங்க. ஸோ லைக் இன்னும் நார்மலாக வந்து ஹாப்பியாக இருங்க, உங்கள் லைஃபை வந்து நார்மல் லைஃபை லீட் பண்ணுங்கள். ஸோ எல்லாமே நல்லதுக்கே, ஸோ எவ்ரி திங் இஸ் ஃபார் குட் ஒன்லி. ஸோ நான் பர்சனலாக பிலீவ் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச், பை ஃபார் மஹேஸ்வரி.